10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 கான்டாக்ட் 9025895176 மெட்ரிக் 6 to 12 contact 9344567484 for online admission log on to www.kurunjischoolnkl.in அடுத்தது anatomical adaptation cuticle is either completely absent cuticle is either completely absent or if present and the thin and the purely developed cuticle is either completely absent or if the present இட் இஸ் அ தின் அண்டு பியூர்லி டெவலப்டு பூர்லி டெவலப்டு சரியா இப்போ ரொம்ப குறைவாக தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டெவலப் ஆகிருக்கும் சிங்கிள் லேயர் ஆஃப் த எபிடெர்மேசிஸ் ப்ரெசன்ட் அதேமாதிரி லேயர் எப்படி இருக்குன்னா சிங்கிள் லேயர் மட்டும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது கார்டெக்ஸ் இஸ் வெல் டெவலப்டு வித் ஏரன் கைமா இங்கே என்ன இருக்குது ப்ரெசன்ட் ஆகிருக்கு நமக்கு ஏரன் கைமான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசன்ட் ஆகிருக்கும் என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா ஏரன் கைமா அப்போ ஏரன் கைமானால என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே ஏர் இருக்கக்கூடியது அப்போ ஏர் இருக்கக்கூடிய பேரங்கைமா செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏரன் கைமா The vascular tissue are poorly developed. In emergent form of the vascular elements is called the developed. Mechanical tissue are generally absent, except in some emergent form. Pith cells are sclerenchymatous. Pith cells என்ன அப்படின்னா நமக்கு sclerenchymatous அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய லேயர் என்ன அப்படின்னா நமக்கு எபிடெர்மிஸ் அதுக்கடுத்து கீழே ஹைபோடெர்மிஸ் அதுக்கடுத்து ஏர் சாம்பர் இதை நமக்கு என்னது ஏர் ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபில்லாக இருக்கும் இதனால தான் என்ன பண்ணாது ஃப்ளோட்டிங் ஆகும் அதுக்கடுத்த கேரக்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பார்ட் வந்து கார்டெக்ஸ் அதுக்கடுத்தது எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் சைலம் கேவிட்டி பெரிசைக்கிள் அண்டு சைலம் கேவிட்டி ஓகே பெரிசைக்கிள் அண்டு சைலம் கேவிட்டி அண்ட் தென் சியூ டியூப் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சியூ டியூப் அண்டு பேரன் கைமா இது ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்லணும் நம்ம ப்ளோயத்தோட கேரக்டர் ஓகே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரில்லாவோட ஸ்டெம் இது நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து வச்சுக்கோ இதை டயக்ராம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட் அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் த ஹைட்ரோஃபைட் இந்த ஹைட்ரோஃபைட் ஹேவிங் த எபிலிட்டி டு வித் ஸ்டாண்ட் இன் அனரோபிக் கண்டிஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது அனரோபிக் கண்டிஷன் அப்போ ஹைட்ரோஃபைட்டி ஹாவ் த எபிலிட்டி டு வித் ஸ்டாண்ட் அனரோபிக் கண்டிஷன் இஸ் அ பொசஸ் த ஸ்பெஷல் ஏரியேட்டிங் ஆர்கன்ஸ் இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஏரியேட்டிங் ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரிங்களா சார் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோபைட்டிக் பிளான்ட்னா என்ன கேரக்டர்னு பார்க்குறோம் அப்போ ஜீரோபைட்டிக்னால என்னது நமக்கு ட்ரை இல்லையா அப்போ த பிளான்ட் விச் இஸ் ஆர் லிவிங் ஆன் ட்ரை ஆர் ஜெரிக் ட்ரை ஆர் ஜெரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிஷன் இஸ் நோன் ஆஸ் அ ஜீரோபைட் த ஜீரோபைட்டிக் ஹேபிட்டேட் கேன் பி ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் டைப் தே ஆர் ஃபிசிக்கல் ட்ரைனஸ் ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் எப்படி பிரிச்சுக்கிறோம் நாம ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அண்டு ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ்னு பிரிச்சுக்கிறோம் இப்போ ஃபிசிக்கல் ட்ரைனஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் அ ஹேபிட்டேட் சாயில் ஹேஸ் எ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டியூ டு த இன்னபிலிட்டி ஆஃப் த சாயில் டு ஹோல்டு வாட்டர் பிகாஸ் த லோ ரெயின்ஃபால் அப்போ இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஏன்னா அங்கே வந்து பெறக்கூடிய மழை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும் இல்லையா மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன பண்ணிக்கும் அந்த இடத்துல வந்து வாட்டரை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பார்ட் மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சார் இப்போ இந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரைனஸ்ன்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்தது ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் திஸ் ஹேபிட்டேட் வாட்டர் இஸ் sufficiently present but plant are unable to absorb it is because absence of capillary space சரிங்களா மழை தண்ணி அதிகமாக கிடைச்சாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சாண்டுனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா மணல்னால் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல ஆக்சுவலாக பிளான்ட் அப்படிங்கிறது எந்த வாட்டர் எடுத்துக்கும் கேப்லரி வாட்டர் தான் எடுத்துக்கும் இல்லையா அப்போ என்னாகும் நமக்கு மணல் பாங்கான பகுதியாக இருக்கும்போது மழை பெஞ்சாலும் தண்ணி என்னாகும்
வேகமாக கீழே போயிடும் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ பிளான்ட் இன் சால்ட்டி அண்ட் த அசிடிக் சாயில் இதுக்கு என்ன பேருனா ஃபிசியாலஜிக்கல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேஸ்ட் ஆன் த அடாப்டிவ் கேரக்டர் ஜீரோ பெட்டிக் ஆஸ் கிளாசிஃபைடு த த்ரீ கேட்டகரி ஃபர்ஸ்ட் ஒன் தர் இஸ் ஆர் எபிமிரல்ஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா எபிமிரல்ஸ் சக்குலண்ட் அண்ட் நான் சக்குலண்ட் என்ன பண்ணுறாங்க பிரிச்சுக்கிறாங்க எபிமிரல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வறட்சியிலிருந்து தப்பி வாழக்கூடிய தாவரங்கள் வறட்சியிலிருந்து தப்பி வாழக்கூடிய தாவரங்கள் ஓகே சரி அப்போ எபிமிரல்ஸ் என்ன நமக்கு ஒரு பிளான்ட்டோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தன்னோட லைஃப் சைக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா முடிச்சுட்டு போயிடும் சரியா அப்போ அதுக்கு தேவையான ஸ்போர்ஸ் மாறக்கூடியது சீடு மாறக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா லேண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அதுக்கப்புறம் திரும்பவும் எப்போ அதுக்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து க்ரோத் ஆகும் ஸோ தட் இஸ் கால் த எபிமிரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் சரிங்களா அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம் வந்து இங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து போயிட்டே இருப்பீங்க சரிங்களா இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய காளான்லாம் முளைச்சிருக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த லேண்டு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயில் தொடர்ந்து என்ன இருக்குது ஸ்போர் உள்ளுக்குள்ளேயே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு அப்போ ஒரு மழை பெஞ்சோன்னா என்ன ஆகுது நமக்கு சடனாக அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது நமக்கு முளைக்க ஆரம்பிக்குது சரியா அந்த மாதிரி கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து எபிமிரல்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி கூட நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அந்த மழை சீசன் வரும்போது அது ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயிலுக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் டக்குன்னு ஒரு மழை பெஞ்சோன்னா என்ன ஆகும் நமக்கு வேகமாக எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும் சரியா முளைக்க ஆரம்பிச்சுட்டு ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது சீடு ஜெர்மினேட் பண்ணுறது எல்லா ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அதிகபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸுக்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிடும் ஸோ அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா எபிமிரல்ஸ்னு சொல்லக்கூடியது அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரவுட் எஸ்கேப்பர்ஸ் வறட்சியிலிருந்து தப்பி வாழக்கூடிய தாவரங்கள் இஸ் ஆல்சோ ஆர் கால்டு ட்ரவுட் எஸ்கேப்பர்ஸ் ஆர் ட்ரவுட் எவிடர்ஸ் அதாவது வறட்சியை எதிர்த்து வாழக்கூடிய தாவரங்கள் அப்படி வச்சுக்கலாம் ட்ரவுட் எவிடர்ஸ் இஸ் அ பிளான்ஸ் கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் வித் எ ஷார்ட் பீரியட் எ சிங்கிள் சீசன் திஸ் ஆர் நாட் அ ட்ரூ ஜீரோ பெட்டி இது எல்லாமே என்னது அப்படின்னா ட்ரூ ஜீரோ பெட்டி கிடையாது ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பீசிஸ் பாருங்கள் ஆர்ஜுமோன் மெக்சிகானா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கடுத்தது மொலுகு ட்ரைபலஸ் டெப்ரோசியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிமிரல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் இது நமக்கு ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க எபிமிரல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஆர்ஜுமோன் மெக்சிகானா மொலுகா ட்ரைபலஸ் அண்ட் த டெப்ரோசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரோசியான்னு சொல்லக்கூடியது எல்லாமே நமக்கு என்னது இந்த எபிமிரல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பீசிஸ் அதுக்கப்புறம் சகுலண்ட்டு சரிங்களா சகுலண்ட்டுனால என்ன அர்த்தம் அப்படின்னா சதை பற்றுள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தான் என்ன பேர் சகுலண்ட் திஸ் ஆர் ஆல்சோ இஸ் கால் த ட்ரவுட் என்டூரிங் பிளான்ட் சரியா அப்போ வறட்சியை எதிர்த்து வாழக்கூடிய தாவரங்கள் சரியா அல்லது வறட்சியை பொறுத்து கொள்ளக்கூடிய தாவரங்கள் அப்படி சொல்லலாம் வறட்சியை நமக்கு என்னது பொறுத்து கொள்ளக்கூடிய தாவரங்கள் அதனால் அதுக்கு என்ன பேருனா திஸ் ஆர் ஆல்சோ கால்ட் த ட்ரவுட் என்டூரிங் பிளான்ட் இஸ் அ பிளான் ஸ்டோர் வாட்டர் இன் தர் பிளான்ட் பாட்ஸ் டூரிங் த ட்ரை பீரியட் திஸ் அ பிளான்ஸ் டெவலப்டு இன் சர்டன் த அடாப்டிவ் கேரக்டர் டு த ரெசிஸ்ட் இன் எக்ஸ்ட்ரீம் ட்ரவுட் கண்டிஷன் இப்போ எவ்வளோ ஒரு வறட்சி இருந்தாலும் சரி சரியா அப்போ நமக்கு சுத்தமாக ஒரு சிக்ஸ் மந்த்து மழையே பெய்யலைனா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டினால் என்ன பண்ண முடியும் தாக்கு பிடிக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பட்டுள்ள பகுதியில் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தனக்கு தேவையான வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் சரியா இது அதோடைய முக்கியமான ஒரு கெப்பாசிட்டி ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் ட்ரவுட் கண்டிஷன் எக்ஸாம்பிள் பார் ஒப்பன்ஷியா சப்பாத்திகளின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிளான்ட்டு அலோவேரா நம்ம சோற்று கற்றாலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த பிளான்ட்டு ஒப்பன்ஷியா அல்லோவேரா பிரியோஃபில்லம் அண்ட் த பிக்னோனியா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சகுலண்ட் பிளான்ட்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பிக்னோனியா அலோவேரா பிரியோஃபில்லம் அண்டு பிக்னோனியா ஓகே சரி அதுக்கடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சகுலண்ட் பிளான்ட் அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது நான் சகுலண்ட் பிளான்ட்னு சொல்லக்கூடியது அப்போ நான் சகுலண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சதைப்பற்று இல்லாத தாவரங்கள் ஓகே அப்போ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் ஆல்சோ இஸ் கால் த ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான் எதிர்த்து வாழக்கூடிய ஒரு பிளான் இதுதான் நமக்கு உண்மையிலே என்ன அப்படின்னா
ட்ரூ ஜீரோபைட்டிக் பிளான்ட் இது க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ நான் சக்லண்ட் பிளான்ட்ங்கிறது என்னது? ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், வறட்சியை எதிர்த்து வாழக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரவுட் த ட்ரூ ஜீரோபைட்டிக், இதான் உண்மையான வறல் நில தாவரங்கள்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் ஃபேஸ் போத் எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ட்ரைனஸ், சரியா? எப்படின்னா உள்ள வெளியே ரெண்டுமே எப்படி இருக்குது நமக்கு? வெரி ட்ரை. திஸ் ஹாவ் த மெனி அடாப்டேஷன் டு ரெசிஸ்ட் த ட்ரை கண்டிஷன், சரியா? அப்போ பல வகையான இதெல்லாம் நமக்கு என்னது அடாப்டேஷன் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிளான்ட் பார்ட்டிகள் வந்து அடாப்டேஷன் ஆகிருக்கும். ஓகே, அந்தளவு கெப்பாசிட்டி எதில் இருக்கும் அப்படின்னா இந்த பிளான்ட்டில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் கேசரினா, எக்ஸாம்பிள் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷரினா, நீரியம், ஜுஜிபஸ் இலந்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் அக்கேஷியா கருவேலை மரம், அக்கேஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸாம்பிள்? நமக்கு நான் சகுலன் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். க்வெஸ்சன் கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரூ ஜீரோபைட்டிக் எதுன்னு கேட்பாங்க, அதே மாதிரி ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் எதுன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கேசரினா, நீரியம், ஜுஜிபஸ் அண்ட் அக்கேஷியா. அதுக்கு அடுத்தது பாருங்க, த சகுலன் ஜீரோபைட்டிக் அலோ நான் சகுலன் பெரணியலின் எக்ஸாம்பிள் வந்து ஜுஜிபஸ், இளந்த மரம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இளந்த மரையும் நமக்கு என்னது அப்படின்னா அதுவும் என்னது? நான் சகுலன் கேரக்டர் தான். இதுதான் உண்மையான என்னது அப்படின்னா வரல் நில தாவரம்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன், மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் இன் ரூட், சரியா? இப்போ இந்த பிளான்ட்டோட ரூட் பார்ட்டிகள்லாம் எப்படி அடாப்டேஷன் ஆகிருக்கும் அப்படின்னா த ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்டு அண்ட் இஸ் அ கிரேட்டர் தேன் தட் த ஷூட் சிஸ்டம், சரியா? ஷூட் சிஸ்டத்தை அதாவது ஸ்டெம் கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ரூட்டோட சிஸ்டம் எப்படி இருக்கணும்ல? வெல் டெவலப்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக, அதாவது வாட்டர் எங்கே கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ரூட்டோட கேரக்டர் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட் ஹேர்ஸ் அண்ட் ரூட் கேப் ஆர் ஆல்சோ வெல் டெவலப்டு. ஓகே, இந்த ஜீரோபைட்டிக் பிளான்ட் வித் த லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ஆர் கவர்ட் வித் த ஹேர்ஸ் ஆர் இஸ் கால் த ட்ரைகோ பில்லஸ் பிளான்ட். அந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ட்ரைகோ பில்லஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரைகோ பில்லஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா த ஜீரோபைட்டிக் பிளான்ட் வித் த லீவ்ஸ் அண்ட் த ஸ்டெம் ஆர் கவர்ட் வித் த ஹேர்ஸ் தட் இஸ் கால்டு த ட்ரைகோ பில்லஸ் பிளான்ட். அப்போ ஜீரோபைட்டிக் பிளான்ட் என்ன ஆகுது? ஒரு லீவ்ஸையோ ஸ்டெம் என்ன பண்ணுது? மேலே சின்ன சின்னதாக ஒரு முடி மாதிரி அல்லது தூவிகள் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா என்க்ளோஸ் பண்ணிக்குது. அந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா ட்ரைகோ பில்லஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் குக்கர்பிட்டிஸ், மீலோதீரா அண்டது முக்கியா, அதாவது முகிலன் பிக்கியான்னு சொல்லுவாங்க, சரியா? முக்கியா அல்லது மீலோதீரா முகிலன் முக்கியான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைகோபில்லஸ் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ட்ரைகோபில்லஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? அது ஸ்டெம்மோட பார்ட்டிலையோ லீவ்ஸோட பார்ட்டில் என்ன பண்ணிக்கணும் நமக்கு? ஒரு ஹேர் மாதிரி பார்ட்டிகள் என்ன பண்ணும் அப்படின்னா என்க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே, இன் ஸ்டெம் த ஸ்டெம் ஆர் மோஸ்ட்லி ஹார்ட் அண்டு உட்டி, தே மே பி ஏரியல் ஆர் அண்டர் கிரவுண்ட். எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? ஏரியல் அல்லது அண்டர் கிரவுண்டில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், சரிங்களா? தி ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆர் கவர்ட் வித் த வேக்ஸி கோட்டிங். அப்போ மெழுகு பூச்சி மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி அந்த அதிகமான ஒரு வெப்பத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் எப்படி இருக்கும் நமக்கு? மெழுகு பூச்சி மாதிரி அரேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒப்பன்ஷியா பிளான்ட்டு அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் எடுத்து லைட்டாக நீங்கள் வந்து நேகத்துலையோ அல்லது சின்னதாக ஒரு கத்தி வச்சு சுரண்டனின்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் நமக்கு? ஒரு ஒயிட் கலரில் வேக்ஸ் மாதிரி கிடைக்கும், சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இந்த வேக்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த பிளான்ட் என்னது அந்த அதிகமான ஹீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி என்னது இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் தான் ஸ்டெம் பார்ட் இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்னாகும்? வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெம் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகள். ஓகே, இன் சம் ஜீரோபைட்டிக் ஆல் த இன்டர்னோடு இந்த ஸ்டெம் ஆர் மாடிஃபைட் இன்டு த ஃப்ளஷி, மாடிஃபைட் இன்டு த ஃப்ளஷி க்ரீன் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் த கிளடோடு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஸ்பராகஸ், தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சின் சம் ஆஃப் த அதர்ஸ் சிங்கிள் ஆர் அசோசியலி இன் டூ இன்டர்னோடு மாடிஃபைட் இன்டு த ஃப்ளஷி க்ரீன் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் த கிளடோடு அஸ்பராகஸ்ன்னு சொல்லக்கூடிய. இன் சம் த பீட்டியோல் இஸ் மாடிஃபைட் இன்டு த
fluffy leaf-like structure is called the pillowed acacia melanocylon. Example enna appadina pillowed ku example namakku vandu pathinga acacia melanocylon solakudiyadhu idhukku example kandipa example base panna namakku enna pannuvaanga appadina question kekpaanga okay appo nam ore example vandu pathinga open sheet eduthukittona yaroda character nu ketanga appadina pillow கிளட்டோட கேரக்டர் ஓகே சரி இது நமக்கு புக்கில் பாருங்கள் சில டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ சக்குலன்ட் ஜீரோபைட்டிக் பில்லோ கிளட்டோடு ஒப்பன்ஷியா நான் சக்குலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெரனியல் கெப்பாரிஸ் அடுத்தது கிளட்டோடு ஆஃப் த ஆஸ்பராகஸ் த தண்ணீர் விட்டானுக்கிழங்குன்னு சொன்னோம் இல்லையா அதோட கேரக்டர் அதுக்கப்புறம் பில்லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கேஷியாவோட கேரக்டர் அக்கேஷியா நிலோட்டிக்கா கருவேலம் மரம்னு சொல்கிறோம் இல்லையா அதோட கேரக்டர் அதுக்கடுத்தது இன் லீவ்ஸ் யாரோட கேரக்டர் அப்படின்னா இன் லீவ்ஸோட கேரக்டர் அப்போ லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ் ஆர் ஜெனரலி லெதரி அண்ட் த சைனி டு த ரெஃப்ளெக்ட் லைட் அண்ட் ஹீட் சரியா எதையுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னா அப்சர்வ் பண்ணால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பிளான்ட்டில் கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும் இன் சம் பிளான்ட் இன் யூபர்பியா அக்கேஷியா ஜுஜிபஸ் அண்ட் த கெப்பாரிஸ் த ஸ்டிப்யூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு த ஸ்பைன் இதில் என்ன இருக்கும் நமக்கு இதில் ஸ்டிப்யூல் எல்லாமே என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ஸ்பைனாக மாறி இருக்கும் அதே மாதிரி இந்த பிளான்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சில அனிமல்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு முள் மாதிரி நமக்கு மாறி இருக்கும் ஓகேங்களா இந்த இளந்த பழம் மரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய முள் இருக்கும் இல்லையா அப்போ லீவ்ஸோட கேரக்டரில் ஸ்டிப்யூல் எல்லாம் என்னவா மாறி இருக்கு நமக்கு தான்ஸாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு இந்த என்டையர் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு த ஸ்பைன் ஒப்பன்ஷியா ஆர் ரெடியூஸ் டு த ஸ்கேல் எக்ஸாம்பிள் வந்து அஸ்பராகஸ் அடுத்தது அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ ப்ரசன்ஸ் ஆஃப் மல்டி லேயர் எபிடெர்மிஸ் வித் அ ஹெவி கியூட்டிக்கல் டு ப்ரிவியன்ட் வாட்டர் த லாஸ்ட் டியூ டு த டிரான்ஸ்பிரேஷன் ஓகே அப்போ இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டோட லீவ்ஸ் எப்படி இருக்கும் கியூட்டிக்கல் வந்து திக்காக இருக்கும் ஓகேங்களா அப்போ கியூட்டிக்கலோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன டிரான்ஸ்பிரேஷன் இல்லையா அவாய்ட் டு த டிரான்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது வாட்டர் எவாப்ரேஷன் அதாவது டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்காது அதுக்கடுத்த பாயிண்ட் ஹைபோடெர்மிஸ் இஸ் வெல் டெவலப்டு ஹைபோடெர்மிஸ் எப்படி இருக்குது வெல் டெவலப்டு வித் த ஸ்க்ளெரிங்கைமாட்டஸ் டிஷ்யூ ஏன்னா ஸ்க்ளெரிங்கைமாட்டஸ்னால் நமக்கு என்னது டெட் செல் இல்லையா அப்போ ஹைபோடெர்மிஸ் இஸ் அ வெல் டெவலப்டு வித் ஸ்க்ளெரிங்கைமாட்டஸ் டிஷ்யூவால் அசோசியேட் ஆகிருக்கும் சங்கன் ஷேப்டு சங்கன் அப்படின்னா நமக்கு டம்பிள் ஷேப்னு சொல்லுவாங்க சரிங்களா உடுக்கை வடிவம் சொல்லக்கூடிய ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த சங்கன் ஷேப்டு ஸ்டொமேட்டோ ப்ரெசன்ட் ஒன்லி இந்த லோயர் எபிடெர்மிஸ் வித் த ஹேர்ஸ் ஆஃப் த சங்கன் பீட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டொமேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னா லோயர் எபிடெமிஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதே சங்கன் ஷேப்டு ஸ்டொமேட்டா ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இந்த லோயர் எபிடெமிஸில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா சங்கன் ஷேப்டு ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் வித் த ஹேர் ஆஃப் த சங்கன் பீட் அதுக்கடுத்தது ஸ்கூட்டோ ஆக்டிவ் ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடியது ஸ்கூட்டோ ஆக்டிவ்னு சொல்லக்கூடியது பவுனியன் சகுலன் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் சரியா அது என்ன ஸ்கூட்டோ ஆக்டிவ் ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பகலில் ஃபோட்டோ சிந்தசிஸ் செய்யாமல் என்ன பண்ணுவது நைட்டில் தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் செய்யும் அந்த மாதிரி கூடிய பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கூட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் த ஸ்டொமேட்டா பவுண்டினிய சகுலன் பிளான்ட் அதுக்கடுத்தது வாஸ்குலார் பண்டில் ஆர் வெல் டெவலப்டு வித் த செவரல் லேயர் பண்டில் ஷீட் அதேமாதிரி வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா வெல் டெவலப்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஏன்னா வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே என்னது இது பர்டிகுலராக இதில் வந்து வெல் டெவலப்டு கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும் அந்த பிளான்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் த வாஸ்குலார் பண்டில்ஸ் ஆர் வெல் டெவலப்டு வித் செவரல் லேயர்ஸ் த பண்டில் ஷீத் அடுத்து மீசோஃபில்ஸ் இஸ் அ வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு த பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா ஓகே இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீசோஃபில்ஸில் பொறுத்த வரைக்கும் மோனோகாட் அண்ட் டைகாட்னு பிரிச்சுக்கலாம் ஓகே இப்போ மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மீசோஃபில் செல்லில் வந்து பாலிசைட் பேரன்கைமாவும் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமாவும் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஓகே ஏன்னா அந்த லீவ்ஸ் வந்து என்ன பேர் அப்படின்னா ஐசோபில்லேட்ரல் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க இதே டைகாட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பாலிசைடு பேரங்கைமாவும் ஸ்பாஞ்சிஸ் பேரங்கைமாவும் எப்படி இருக்கும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட்டன் ஆகிருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும் ஓகேவா அப்போ ரெண்டு நமக்கு வந்து எப்படி இருக்குது டைகாட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்லுவாங்க சரியா இப்போ மேல் பகுதி கீழ்ப்பகுதி நமக்கு என்ன இருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைகாட்
பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி கேரக்டர் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் கேரக்டர் எப்படி இருக்குது, மீசோஃபில் இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு த பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சஸ் பேரங்கம்மா. அப்போ பாலிசைட் பேரங்கம்மாவுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்வால்வ்டு இன் ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி இருக்கும், நமக்கு அப்பர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா வரிசை அப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், சிலிண்டர் அடுக்கி வச்சோமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எப்படி இருக்கும், க்ரீன் கலரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பாலிசைட் பேரங்கம்மான்னு சொல்லக்கூடியது. கீழே லோயர் லேயரில் இருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாஞ்சஸ் பேரங்கம்மான்னு சொல்லக்கூடியது. அப்போ ஸ்பாஞ்சஸ் பேரங்கம்மோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். என்ன ஃபங்க்ஷன், நமக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் இதோட முக்கியமான ஒரு பார்ட். அதாவது என்ன ஆகும், நமக்கு ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே சார், அதுக்கடுத்தது இன் சகுலன்ட் இன் த ஸ்டெம் த ப்ரொசஸ் த வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜன். அப்போ சதை பொற்றுள்ள ஸ்டெம் பகுதி தான் என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியை ஸ்டோர் பண்ணுது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய அல்லோவீராவாக இருக்கட்டும் அல்லது ஒப்பன்ஷியாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நமக்கு என்னது, இது பியூர் வாட்டரா அப்படின்னு கேட்டால் நாட் அ பியூர் வாட்டர் சரியா. நிறைய மினரல்ஸு ப்ளஸ் வந்து அந்த கொலடல் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு வாட்டர், அது ஒரு அசிடிக் வாட்டர் தான் சரிங்களா. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெம்முக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிறது திக் கியூட்டிகல் டயக்ராம் பாருங்கள். நமக்கு அப்படியே இந்த நீரியம் லீஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா திக் கியூட்டிகல், அதுக்கடுத்து கீழே மல்டி லேயர் எபிடெர்மிஸ், அடுத்து கீழே நமக்கு என்ன அப்படின்னா மல்டி லேயர் எபிடெர்மிஸ் இருக்குது. அதுக்கடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பாலிசைடு பேரன்கைமா. அப்போ பாலிசைடு பேரன்கைமானா கண்டிப்பாக என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். இப்போ இந்த பார்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா க்ரீன் கலரில் அரேஞ்சாக இருக்கும். அதுக்கடுத்து கீழே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாஞ்சி செல்ஸ். அப்போ இந்த பாலிசைடு பேரங்கைமாங்கிறது வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பாஞ்சிஸ் பேரங்கைமாங்கிறது வந்து லூஸ்லி இன்டர்வோனாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அங்கங்கே அங்கங்கே எப்படி இருக்கும், நமக்கு சிதறி போய் இருக்கும். இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டோ, ஸ்டொமேட்டோ எப்பயுமே எப்படி இருக்கும், லோயர் எபிடெமிஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காட் செல், அடுத்த செல் நமக்கு என்ன அப்படின்னா காட் செல்னு சொல்லக்கூடியது. காட் செல் எங்கே இருக்கும், அங்கே தான் நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் கூடிய அந்த கேவிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா பித்து கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே அதுக்கப்புறம் லோயர் எபிடெமிஸ், அதுக்கப்புறம் கியூட்டிகல்னு சொல்லக்கூடியது. கியூட்டிகல் எப்படி இருக்கும் பார்த்தோம், நம்ம திக் கியூட்டிகலாக ப்ரெசென்ட்டாக. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கியூட்டிகல்னு கேட்டாங்க அப்படின்னா செக் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது டிரான்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்காமல் அவாய்ட் பண்ணுறது தான் அதோட முக்கியமான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எ சகுலன்ட் லீஃப் ஆஃப் த பெப்பரோமியா பிளான்ட்டோட லீஃப். என்ன லீஃப் அப்படின்னா பெப்பரோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோட லீஃபு. இங்கே பார்ட் வந்து அப்பர் எப்பிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரியா, அப்பர் எபிடெர்மிஸு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாட்டர் ஸ்டோரேஜ் செல், இங்கே இருக்கக்கூடிய செல் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வாட்டர் ஸ்டோரேஜ் செல். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாட்டு நமக்கு என்ன அப்படின்னா பாலிசைடு பாரன்கைமா. அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய பாட்டுக்கு என்ன பேருன்னா ஸ்பாஞ்சி ஸ்பாரன்கைமா. பாலிசைடுனா நமக்கு தெரியும் ஃபோட்டோசின்ஸில் இன்வால்வ் ஆகும், ஸ்பாஞ்சினா நமக்கு என்ன பண்ணும் ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகும். அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது லோயர் எபிடெர்மிஸ். ஓகே அதுக்கடுத்தது இதோட முக்கியமான ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் டிசைன்டு டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் டிசைன் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் கிடைக்கக்கூடிய வாட்டர் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுனா எவாபரேட் பண்ணிடக்கூடாது இல்லையா. இப்போ வாட்டர் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அப்படிங்கும்போது அதோட அடாப்டேஷன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கிடைச்ச வாட்டரை எந்த காரணத்தை கொண்டு என்னது வெளியேற்றாத மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை டோட்டல் அடாப்டேஷன் என்ன நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான என்னது ப்ராசஸ். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப லோவாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அல்லது நடக்காமல் கூட போகும். ஓகே அடுத்தது லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் வித் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் த எபிமிரல்ஸ். லைஃப் சைக்கிள் இஸ் எ கம்ப்ளீட்டட் வித் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் த எபிமிரல்ஸ். இது எபிமிரல்ஸ்ன்னு என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வறட்சியிலிருந்து தப்பி வாழக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ வறட்சியிலிருந்து தப்பி வாழக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணும், தன்னோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா முடிச்சுக்கும் சரிங்களா.
அப்போ இட்ஸ் அ லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டட் வித் எ ஷார்ட் பீரியட். இந்த பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிமிரல் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டோட அடாப்டேஷன் கேரக்டர் எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க. இந்த பேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பே நம்ம பார்த்துட்டோம். லீவ்ஸோட கேரக்டர், ஸ்டெம்மோட கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எபிமிரல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஜீரோபேட்டிக் பிளான்ட்டோட கேரக்டர் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதை லீஃபு ஸ்டெம்மோட கேரக்டர்லாம் நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கேரக்டர் வந்து மீசோஃபைட்டிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர். மீசோஃபைட்டிக்கோட கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, மீசோஃபைட்டிங் சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் க்வெஸ்சன் நம்ம கேட்பாங்க.